to Krishi's Kitchen. Advance Happy Diwali to everyone. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி நல்ல ஸ்வீட்டான லட்டு. இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். நீங்க பேக்கரியில இருந்து வாங்குற லட்டுவை விட ரொம்பவே டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி கிருஷிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டேஸ்டியான லட்டுவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து தீபாவளியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த லட்டு செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 கப் சுகர், சன்ஃப்ளவர் ஆயில் டு ஃப்ரை. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு 1 கப்பையும் 1 பிஞ்ச் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் கலர் விருப்பப்பட்டால் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்தா போதும், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. 1/4 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலராக வரணும்னா. இதை பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததாக ஜெல்லி கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மாவை இப்படி கொதிக்கிற எண்ணெயில் ஊற்றுங்க. நல்லா பால் பாலாக கீழே விழுது பாருங்க, நல்லா முத்து முத்தா வரும். இந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கரண்டியில விட்டே சூப்பரா நம்ம பூந்தி செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியா ஆக கூடாது. 50% வெந்த உடனே நம்ம ஃப்ரை ஆன உடனே எடுத்துக்கலாம் போதும். இப்ப பாருங்க, நல்லா ஒரு 50% நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியா ஆக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லயே எடுத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி ஊத்தி காட்டுறேன். கடலை மாவை ஜல்லிக்கரண்டியில ஊத்திட்டு இந்த மாதிரி லைட்டா ஷேக் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா சூப்பரான முத்து முத்தான பூந்தி நமக்கு ரெடி ஆயிடும். அதே மாதிரி பூந்தி ஒட்டிடுச்சு அப்படின்னு நீங்க கவலைப்படவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த பூந்தியை ஃப்ரை பண்ண பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு முறை அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால ஷேப் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ண பூந்தியெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகரை எடுத்து 1/2 கிளாஸ் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்தா போதும். ஏலக்காய் வாசனை உங்களுக்கு பிடிக்காதுன்னா 1 பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூந்தியை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி தான் அரைக்கணும், நீங்கள் ரொம்ப போட்டு பொடியாக அரைச்சிடாதீங்க. 1 சுத்தும் போதே பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஜீரா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம 1 சுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூந்தியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸுக்கு நல்லா இந்த பூந்தி அந்த ஜீரா சிரப்பில் ஊறுற வரைக்கும் விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டையும் கிஸ்மிஸையும் சேர்த்துக்கோங்க. கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸும் இந்த மாதிரி கேஷ்யூ நட்டை உடச்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம்தான், எப்படி சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறின பிறகு லைட்டாக இந்த மாதிரி 1 உருண்டை செஞ்சு பாருங்கள், நல்லா வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க வருது. இப்போ மாவு நல்லா ஆறி இருக்குன்னு அர்த்தம். ஃபைனலாக நம்ம கல்கண்டு சேர்த்துக்கிறோம். கல்கண்டு ஆப்ஷனல் தான், ரொம்ப இனிப்பு பிடிக்காதுன்னா சேர்க்க வேண்டாம். ஆனால் கல்கண்டு சேர்த்தா இன்னமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுடைய லட்டு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான் நம்மளுடைய லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கையாலேயே சூப்பராக ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. 1/2 அவர் இது அப்படியே இருக்கட்டும்.
அதுக்கப்புறமா சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு 20 minutes தான் ஆகும். அதனால கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த லட்டுவை செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிருஷிஸ் கிச்சன், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.